இந்த வீடியோவில் அல்ஜிப்ராவில் சப்ஸ்டியூஷன்னா என்னன்னு பார்ப்போம். சப்ஸ்டிடியூஷன் சப்ஸ்டிடியூஷன் நமக்கு ஏற்கனவே ஒரு அன்னோன் நம்பருக்கு லெட்டர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம், கரெக்டுங்களா? இப்போ எக்ஸ், ஒய், ஜி, ஏபிசி இந்த மாதிரி லெட்டர்னா என்ன மீன் பண்ணுதுன்னா அன்னோன் நம்பரை மீன் பண்ணுது. அதாவது அதோட வேல்யூ இப்போதைக்கு தெரியாது, அது எந்த வேல்யூ ஆனாலும் இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம லெட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எக்ஸ்ப்ரெஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு லெட்டர் இருக்குது, அது கூட இன்னொரு நம்பரோ லெட்டரோ ஆடோ இல்லை சப்ராக்டிலோ வந்துச்சுன்னா எக்ஸ்ப்ரெஷன் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னோம். இப்போ ஏ ப்ளஸ் டூன்னு வச்சுக்கோங்க, இதை எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்கிறோம். அந்த தெரியாத என்னென்னு தெரியாத ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் கூட டூ ஆட் ஆகிருக்கு. சம்டைம் இது மாதிரி நடக்கும், கரெக்டுங்களா? ஒருத்தரோட ஏஜே என்னன்னு தெரியாது, ஆனால் அவரை விட அவரோட பிரதர் டூ இயர்ஸ் பிகர்னு தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்களோட பிரதரோட ஏஜை நீங்கள் ஏ ப்ளஸ் டூன்னு போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அன்னோன் நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பரோ லெட்டரோ ஆடோ இல்லை சப்ராக்டோ வந்துச்சுன்னா அது எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறோம். சப்ஸ்டியூஷன் என்னென்னா, ஒருவேளை அந்த பர்சனோட ஏஜ் வந்து ஒரு டுவெண்ட்டின்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களோட பிரதரோட ஏஜ் என்ன ஆகிடும், டுவெண்ட்டி ப்ளஸ் டூ டுவெண்ட்டி டூன்னு வந்துடும். ஸோ அந்த அன்னோன் நம்பர் ஒரு வேலை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம அந்த லெட்டருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஏ ப்ளஸ் டூன்ற எக்ஸ்ப்ரெஷன் எப்படி ஆகிடுது, ஏவோட வேல்யூ டுவெண்ட்டி ஆகிறதால டுவெண்ட்டி ப்ளஸ் டூன்னு ஆகிடும். அப்போ டுவெண்ட்டி டூன்னு ஏஜ் கிடைக்கும். யாரோட ஏஜ் இது, பிரதரோட ஏஜ். இதுதான் சப்ஸ்டியூஷன். ஏ இருக்க வேண்டிய இடத்துல டுவெண்ட்டி போட்டோன்னா நமக்கு எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமாக போடலாம். இங்கே அன்னோன் நம்பரோட வேல்யூ வந்து ஃபோர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூஸ் என்ன வருதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், நான் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஸ்கொயர் போகிறத விட எக்ஸ் போகிறது எனக்கு ஈஸி. ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்னது, ஃபோர் இல்லையா? அப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் ஃபோர் கரெக்டாக அந்த எக்ஸோட வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபோர்னு. ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் ஃபோர்னா வந்துடும் ஃபிஃப்டி டூன்னு வந்துடும். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம், செவன்ட்டி த்ரீ ப்ளஸ் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்னது, ஃபோர் இல்லையா? இந்த அன்னோ நம்பர் எக்ஸோட வேல்யூ ஃபோர் இருக்கிறதால செவன்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல கரெக்டாக ஃபோரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுதான் சப்ஸ்டியூஷன். செவன்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன்ட்டி செவன் ஆகிடும். தேர்ட் ப்ராப்ளம், சிக்ஸ் இன்ட்டு எக்ஸுன்னு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எக்ஸ்ப்ரெஷனில் எந்த சைனுமே இல்லைன்னா அங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா அர்த்தம். ஸோ சிக்ஸுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது. அப்போ சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு எழுதணும். ஸோ சிக்ஸ் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன ஆகுது, ஃபோர்னு ஆயிடுறதால சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்னு ஆகிடும். ஃபோர்த் ப்ராப்ளம், தேர்ட்டி டூ டிவைடட் பை எக்ஸ், தேர்ட்டி டூ டிவைடட் பை ஃபோர் இல்லையா? ஸோ தேர்ட்டி டூவில் எத்தனை ஃபோர் இருக்குது, எயிட் ஃபோர்ஸாக தேர்ட்டி டூ, அப்போ எயிட் தான் ஆன்சர். ஃபிஃப்த் ப்ராப்ளம், த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூன்னு எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதிடுறேன். எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்ட் பண்ணலாம், ஃபோர்னு சப்ஸ்ட் பண்ணணும். ஸோ போர்ட் மாஸ்டர் ரூல் படி நீங்கள் எதை ஃபஸ்ட் பண்ணுவீங்க, மல்டிப்ளிகேஷனா சப்ராக்ஷனா? மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் பண்ணணும். த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல், டுவெல் மைனஸ் டூ டென்னு வரும். சிக்ஸ்த் ப்ராப்ளம், ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். ஸோ ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு எழுதுகிறேன். நான் இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் போகிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எழுதுகிறேன். ரீசன் என்னென்னா, ஒருவேளை எக்ஸோட வேல்யூ ஃபோராக இருந்து நீங்கள் ஃபோருக்கு பக்கத்தில் அப்படியே ஃபோர் போட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஆகிடும். திஸ் இஸ் ராங். ஏன்னா ஒரு நம்பரும் லெட்டரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னா அங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா அர்த்தம். ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபோர்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபோர் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஃபைவ்னு வரும். ஸோ போர்ட் மாஸ்டர் ரூல் படி மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் பண்ணுவோம். ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன்னு வரும். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் 52, செகண்ட் ஆன்சர் 77, தேர்ட் ஆன்சர் 24, ஃபோர்த் ஆன்சர் 8, ஃபிஃப்த் ஆன்சர் 10, சிக்ஸ்த் ஆன்சர் 21. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.